ஏஐ காய்ஸ், லியோ தாஸை பயங்கரமாக எலிவேட் பண்ணது ஒரு இன்னொரு ஒரு காரணம் பின்னால் அந்த மியூசிக் போட்டால் நம்ம அனிருத். அனிருத் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக பீக் ஆகிருக்காரு. அனிருத் பீக்டு ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இந்த படத்தில் அவர் போட்ட மியூசிக் எனக்கு ரொம்ப பயங்கரமாக 5 இடத்துல வந்து கனெக்ட் ஆச்சு. நல்லா இருக்குப்பா, அப்பா மனசை பிரித்து மேய்ஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேக்ரவுண்ட் மியூசிக், 5 வேறு 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 ஜானர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று நான் பார்த்துருமா, மேபி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது இங்கே மிஸ் ஆகியிருந்திருக்கலாம். அப்படி மிஸ் ஆனது எதுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தனியாக அது ஒன்று தனி வீடியோவை பார்த்துருவோம். பட் இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன், எனக்கு பர்சனலான ஃபேவரட்டானது தான். அதில் முதல் இடத்துல இருக்கிற பிஜிஎம் வந்து வெட்டினரி டாக்டரை கில் பண்ணக்கப்புறம் நம்ம ஜோஷியும் பார்த்திபனும் அந்த கார் ஆக்சிடெண்ட்லேருந்து பார்க்கும்போது வர அந்த பர்டிகுலர் சைக்கோ பிஜிஎம். செகண்ட், திஸ் இஸ் நாட் ஒன்லி மை ஃபேவரட், இது எல்லாருடைய ஃபேவரட்டுமே. ஹரோல்டு தாஸ் அந்த கண்ணாடி ஃப்ரேமை உடச்சிட்டு லியோ தாஸோட பிக்சர் காமிக்கும் போது பேடாஸ்மா அப்படின்னு பீஜம் வருமே. இப்போ நம்ம பார்க்க போகிற பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான கனெக்டான ஒரு பிஜிஎம். ஆக்சுவலாக இந்த படத்தில் இந்த பிஜிஎம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்தது. ஒரு மாதிரி சோகமான ஒரு பிஜிஎம் தான், பட் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. அதுக்கு அடுத்தது 4வது, எனக்கு இன்னும் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பா என்னண்ணா இது இப்படி போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் பிஜிஎம் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. மொபைலில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்டாலும் அந்த தியேட்டரில் அந்த மனுஷனோட அந்த எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கு அந்த ஃபேராக இருந்ததுங்க. சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை அந்த பிஜிஎம். நீங்களே கிளிக்க. கடைசியாக தான் வந்தான் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசியாக வச்சாங்க பாருங்கள். அந்த லோக்கிவர்ஸ் 2.0 அந்த பிஜிஎம்மை மறக்க முடியுமா?